Welcome to Knowledge and Info YouTube channel. In this video, we will talk about GSTR 1. There are a lot of improvements. What changes are made in this video? We will talk about the video. If you want to request your YouTube channel, subscribe to my channel and press the bell icon so that I will feature videos in the notification. In the last few months, I have videos because of health issues. In future, GST and income tax மற்ற நாலேஜ் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் என்னோட யூடியூப் சேனலில் நேர்வுகளாக போட கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டிஆர் ஒன்லன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் டூ செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க ஜிஎஸ்டிஆர் ஒன்ல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரெக்கார்ட் டீட்டெயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில். லைவாக பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர் லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நவம்பர் மந்த் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் அதுக்குள்ளே போனீங்கன்னா டூ செக்ஷன். ஒரு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆட் ரெக்கார்ட் டீட்டெயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில். இந்த டூ செக்ஷனாக அந்த பழைய B2B பழைய ஜிஎஸ்டிஆர் ஒன் செக்ஷனை உங்களுக்கு ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் ரெக்கார்ட் டீட்டெயில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில் இல்லாத மற்ற எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்க B2B இன்வாய்ஸஸ் லார்ஜ் இன்வாய்ஸஸ் எக்ஸ்போர்ட் அதர் இன்வாய்ஸஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷனில் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில், அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயிலில் என்ன அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோமோ அந்த அமெண்ட்மெண்ட் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஜிஎஸ்டிஆர் ஒன் அதர் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே என்ன பண்ணியிருக்கோன்றதை வியூவை ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நம்ம ஒரு B2B இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், ஒரு எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், ஒரு பத்து என்ட்ரி போட்டிருக்கோன்னா அந்த பத்து என்ட்ரியோட ஸ்டேட்டஸ் என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் மார்க் கார்டு, ரெட் மார்க் கார்டு இருக்குன்னா நீங்கள் போட்ட இன்வாய்ஸில் ஏதோ எரர் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் பார்த்திங்கன்னா எரர் காட்டுது. லார்ஜ் B2C இன்வாய்ஸஸில் உங்களுக்கு க்ரீன் செக்ஷன் காட்டுது. அப்படின்னா நம்ம போட்ட இன்வாய்ஸ் வந்து க்ரீனாக காட்டுதுன்னா, டிக் மார்க் காட்டுதுன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் மார்க் காட்டுதுன்னா அந்த இன்வாய்ஸில் எனி எரர் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி செக்ஷன் அது மாதிரி ப்ளூ கலரில் காட்டுதுன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம போட்ட இன்வாய்ஸஸ் வந்து சேவ் ஆகிடுச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா இல்லை அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் எரரில் இருக்கா என்ற வியூவை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போட்ட இன்வாய்ஸில் எந்த எரரும் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே நம்ம போட்ட இன்வாய்ஸஸோட டீட்டெயில்டை பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் B2B இன்வாய்ஸஸில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி வியூஸ் வந்து உங்களுக்கு வரும். நார்மலாக உங்களுக்கு இது மாதிரி வியூஸ் வராது ஏற்கனவே, இப்போ வந்து இது மாதிரி வியூஸ் வரும். நீங்கள் ஒன்ஸ் இன்வாய்ஸஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இந்த ரெசிபியன் டீட்டெயில் அதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இன்வாய்ஸ் பெண்டிங் இன்வாய்ஸ் ஆர் எரர் இன்வாய்ஸ். ஸோ நம்ம போட்ட இன்வாய்ஸ் என்ட்ரீஸில் எந்த இன்வாய்ஸஸ் ப்ரொசீட் ஆகிருக்கு சேவ் ஆகிருக்கு வித்தவுட் எரர், ஸோ அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனில் உங்களுக்கு காட்டும். ஸோ அப்போ எரர் என்னன்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபையும் நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் மல்டிபிள் இன்வாய்ஸஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பரில் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் இன்வாய்ஸ் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு அந்த செக்ஷன் உள்ளே போகும். ஸோ அந்த மல்டிபிள் இன்வாய்ஸை நம்ம ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். அது சர்ச் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஜிஎஸ்டிஆர் ஒன். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்க்கணுன்னா ஸ்டெப்ஸு ஜிஎஸ்டிஆர் ஒன் எப்படி நம்ம இப்போ உள்ள ஆடட் இம்ப்ரூவ்மெண்ட் ஜிஎஸ்டிஆர் ஒன் எப்படி ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், ஒன்ஸ் இன்வாய்ஸஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேபிள்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரேட் சம்மரின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஜென்ரேட் சம்மரின் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே லெஸ் தென் ஒன் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சம்மரி ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் சம்மரின்னு வரும். அப்போதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிஸ்டத்தில் உள்ள ப்ரீவியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDFல நீங்கள் போட்ட என்ட்ரி போட்ட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி ஃபைல் பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு லைவ் கேஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஆட் ரெக்கார்ட் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா B2B இன்வாய்ஸஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட் ரெக்கார்ட் ஆட் ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வியூ வர சேம் வியூ தான் இங்கே வரும். இதில் ஒரு இப்போ இங்கே பர்டிகுலர் இன்வாய்ஸஸ் நம்பர் இங்கே போகிறேன், ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இங்கே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டுது. இது என்னென்னா மாஸ்டர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் மாஸ்டர் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆட் மாஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
நீங்கள் அந்த இன்வாய்ஸ் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஜிஎஸ் நம்பர்னு போட்டுட்டேன், அதோட ரிசிபியன் டீட்டெயில் அதோட மாஸ்டர் ரெக்கார்டில் என்ன இருக்குன்றது வருது. இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இதில் ஆட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் நம்பர் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, வேல்யூ வேல்யூ நீங்கள் இப்போ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, ஸோ அதோட டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸபிள் வேல்யூ போட்டு நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா முன்னாடிலாம் இங்கே சேவ் பண்ண டீட்டெயில் முன்னாடியே காட்டும், பட் இப்போ வந்து அதை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட், நீங்கள் கடகடன் உங்களோட மல்டிபிள் இன்வாய்ஸ் ரெக்கார்ட்ஸை நீங்கள் கடகடன் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண டீட்டெயில் உங்களுக்கு ஆகும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரட் பண்ணதுக்கப்புறம் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கும். ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கின்ற டீட்டெயிலும் வந்து பக்காவாக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டிடும். ஒரு 10-15 ரெக்கார்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் என்ட்ரி போடுறீங்க. இப்போ மோர் தென் 50 ரெக்கார்ட்ஸ், 100 ரெக்கார்ட்ஸ், 500 ரெக்கார்ட்ஸ்னால் நீங்கள் ஜேஎஸ்என் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லை, இன்னும் ஃபியூ இன்வாய்ஸஸ் தான் இருக்குது, ஒரு 10-15 இன்வாய்ஸ் தான் இருக்குது, நீங்கள் மேனுவலாக ஆன்லைனில் போய் என்ட்ரி போடுறீங்கன்னா கடகடன் அதில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்வாய்ஸ் நம்ம என்ட்ரி போட்டுக்கோன்ற டீட்டெயில் உங்களுக்கு உடனே வந்துடும். சம்மேரிலாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. பழைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி என்ட்ரி போட்டதுக்கப்புறம் சம்மரி ஜென்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா இன்வாய்ஸும் காட்டும். இல்லைனா நீங்கள் 5 இன்வாய்ஸஸ் போட்டிருக்கீங்க, 2 இன்வாய்ஸ் தான் அங்கே காட்டும். சம்மரி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 இன்வாய்ஸஸ் காட்டும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி போட்டாலே உங்களுக்கு ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக இங்கே காட்டிடுது. ஸோ இதில் நீங்கள் போட்ட இன்வாய்ஸஸ் வந்து என்ன ப்ரொசீட் ஆயிரு, என்ன இன்வாய்ஸஸ் ப்ரொசீட் ஆயிருக்கு, என்ன இன்வாய்ஸஸ் பெண்டிங்கில் இருக்குன்றத டீட்டெயிலும் இங்கே காட்டும். சப்போஸ் பெண்டிங் அரை எரராக இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு இந்த செக்ஷனில் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன எரர்னு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொசீட் இன்வாய்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர், அந்த கிளைண்ட் நேமோட ஃபுல் பிரேக்கப் வந்து உங்களுக்கு காட்டும். நார்மலாக இது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் ஜிஎஸ்டிஆர் ஒன்லேயும் இது மாதிரி தான் வியூ ஆகும். பட் இங்கே என்ன அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸஸை இங்கே சர்ச் பண்ணலாம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது, ஒரு 10-15 இன்வாய்ஸ் ஒன் மந்தில் போட்டிருக்கோன்னா, ஸோ அதில் ஏதாவது ஜிஎஸ்டி நம்பர் சர்ச் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு இன்வாய்ஸ் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்கார்ட் பர் பேஜ் 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரே பேஜில் நீங்கள் 50 இன்வாய்ஸஸை வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் தி இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 1. ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 1 உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்க ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லைவ் டேட்டாவோடு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.